அனைவருக்கும் வணக்கம். இவ்வுலகம் இன்று இயற்கை விவசாயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இப்போதைக்கு ஊட்டமேட்டிய உரம், தொழு உரம் எப்படி தயாரிக்கிறதுன்றத பற்றி நம்ம விவசாயி பெருமாள் அவர்கள் கொஞ்சம் சொல்லுவாருங்க. ஐயா வணக்கம். ஐயா, எப்படிங்க இந்த ஊட்டமேட்டிய உரம் எப்படிங்க தயாரிக்கிறீங்க? முதல்ல குப்பை ஒரு 100 கிலோ. சரிங்க. சாணி குப்பை. சரிங்க. எடுத்துக்கிறேங்க. சரிங்க. அதை நல்லா மம்பட்டியில் கிளறி விட்டுக்கிறோங்க. சரிங்க. அது உள்ளார மீனம் எடுத்து 1 லிட்டர் ஊற்றுறோங்க. இயமும் கரைசல் 1/2 லிட்டர் ஊற்றுறோங்க. சரிங்க. கோமையும் 10 லிட்டர் ஊற்றுறோங்க. சரிங்க. பயிர் மாவு 1 கிலோ. என்ன பயிர் மாவு? எந்த பயிர் மாவு வேணாலும். சரிங்க. பயிர் மாவு ஊற்றுறோம். சரிங்க. பழரச கரைசல் தயார் பண்ணி வச்சுருக்கோங்க. சரிங்க. அந்த பழரச கரைசல் 2 கிலோ ஊற்றுறோங்க. சரிங்க. வெல்லம் வந்து 2 கிலோ நல்லா நொறுக்கி தூளாக்கி அதை 2 கிலோ போடுறோங்க. சரிங்க. பஞ்சகவ்யம் 1 லிட்டர் அதில் ஊற்றுறோம். ஓ, பஞ்சகவ்யம் கலக்கணும். சரிங்க. அது இல்லாமல் அசோஸ் பைட்டிலம், பாசோ பைட்டிரியா. சரிங்க. சூடோமோனாஸ், ரைகோடர்மா வண்டி, மெட்டாரைசியம், ரைசோபியம், இந்த 6ம் அது கூட நான் வந்து கலக்கிறேங்க. சரிங்க. அதுக்கு பிறகு கடலை புண்ணாக்குங்க 10 கிலோ அதில் கலக்கிறேங்க. சரிங்க. வேப்ப புண்ணாக்கு 5 கிலோங்க. கொட்டை புண்ணாக்கு 5 கிலோங்க. சரிங்க. எள்ளு புண்ணாக்கு 5 கிலோங்க. இது எல்லாம் போட்டு கலந்துங்க, நல்லா கிளறி ஓட்டுங்க. சரிங்க. இப்படி கிளறி உண்டுங்க, தினம் 2 வேளை கிளறுங்க. காலையில் 1 தடவை, சாயங்காலம் 1 தடவை கிளறுங்க. அப்படி 7 நாள் வச்சுருக்கோம். 7 நாள் வந்து 8வது நாள் அதை எடுத்து நான் ஃபீல்டுக்கு போய் போட்டுருவேன். சரிங்க. இதை வெகு நாள் வச்சுருக்க முடியும். சரிங்க. சரிங்க. இந்த இது எத்தனை கிலோ கலந்துருக்கீங்க? 100 கிலோ. 100 கிலோங்களா? இதான் நீங்கள் சொன்ன அசோஸ் போயிடலாம். நீங்கள் சொன்ன இடுபொருளாக இதில் கலந்துருக்கீங்க. சரிங்க. ஃபர்ஸ்ட் மீன் எம்எல்ஓ. இந்த இது இந்த கரைசல் பேர் என்னங்கண்ணா? இயமல் கரைசல். சரிங்க. இந்த பல வகைகள்லாம் போட்டு. சரிங்க. இது என்ன பயிருக்கு வந்து என்ன பயன் அளிக்குதுங்க? எப்படி பயிருக்கு போடுறது அப்படின்ற தகவலை சொல்லுங்க. எவ்வளோ போடுறது? இது எதுக்காக நான் போடுறோம்னு கேட்டீங்கன்னா. சரிங்க. 10 டிராக்டர்ல இருக்கக்கூடிய எரு எவ்வளவு நம்பர் ஸ்மார்ட் சாணி எடுத்துட்டு போய் ஃபீல்டில் போடுறோமோ. சரிங்க. அது கிட்டத்தட்ட 10 டிராக்டர்னா 10 டன் வருங்க. அந்த 10 டன்ல என்னென்ன உரங்கள் இருக்குதோ அவ்வளவும் இந்த 100 கிலோவில் வந்துருக்கு. சரிங்க. சரிங்க. 100 கிலோவில் 100 கிலோவில் வந்து 1 ஏக்கருக்கு எவ்வளோங்க போடலாம்? 1 ஏக்கருக்கு 100 கிலோங்க. 100 கிலோ போட்டால் போதுமா? சரிங்க. சரிங்க. அந்த 10 டன் இருக்க அத்தனை சத்து இதில் வந்துருக்குங்க. சரிங்க. சரிங்க. உங்களுக்கு இம்மீடியட்டா பச்சை உடனே தெரியும். இது வந்து எந்த தருணத்துல போடுறதுங்க பயிருக்கு? பயிருக்கு வந்து நீங்க எந்த பயிர் இல்லைங்க? இப்ப ஒரு கடலை நெல்லுக்கு. நெல்லுக்கு முதல்ல நெல்லுக்கு வந்து வளர்ச்சி போடுறப்ப பேசல்ல கொடுத்துறோம். சரிங்க. ரெண்டாவது தூர் கட்டுற டைம் நம்ம கொடுத்துறோம். அப்புறம் இது பண்றப்ப பயிர் மணி வருதுல்ல, நெல் மணி வர்றப்ப கூட்ட வர்றப்ப அது கொடுக்கணும். 3 தடவை கொடுக்கணும். சரிங்க. 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 ஏன்னா இது எப்படின்னா என்னென்ன பண்ணுவீங்க? இப்போ இதெல்லாம் வச்சு எல்லாம் அவங்க ஐயா சொன்னதெல்லாம் எல்லாம் கலந்து வச்சிட்டீங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுவீங்க? இந்த பூரம் போட்டுன்னா இன்னொரு இது இருக்குது, அதையும் கொண்டு வந்து ஊற்றினேன். பூரம் எல்லாத்தையும் மறுக்க மம்பிலே அப்படியே கலக்கணும். கலக்கி விட்டு அப்படியே அழகாக குமிச்சு விட்டு பாய போட்டு அப்படியே குப்பின அனல் போகாமல் உள்ள அப்படியே. சரிங்க. எவ்வளோ நாள் வரையும் இதை கலக்கி வச்சிருப்பீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்களா? வெள்ளிக்கிழமை வரைக்கும் மூடி வச்சிருக்கோம். ஓ, மூடி வச்சிடணும். வெயில் படக்கூடாதுங்களா? நல்லதான் இருக்கும். அப்போதான் அது நுண்ணுயிரெல்லாம் அதிகமாகும். சரிங்க. சரி. நல்லா எல்லாமே நல்லா சேர்த்துக்கு. சரிங்க. சரி. உரமெல்லாம் நல்லா சார்ந்துக்கணும். குப்பையில் சார்ந்துக்கணும். நல்லா சார்ந்துக்கணும். சார்ந்ததுக்கு முன்னாடி நம்ம 8வது நாள் எடுத்து காட்டு கொண்டு போய் நம்ம உரத்தை போட்டு. சரிங்க. சரிங்க. இதனால உங்களுக்கு இடுபொருள் செலவும் கொஞ்சம் கம்மியே தான் ஆகுங்க. இப்போ செயற்கை உரத்தை காட்டி இது நல்லா பரவாயில்லைங்களா? பெனிஃபிட்டா இருக்குங்களா? சரிங்க. மகசூல் நல்லா வருதுங்களா? நல்லா வருதுங்க. நீங்க மற்ற இதுக்கும் இந்த இயற்கை விவசாயத்துக்கும் உங்களுக்கு மகசூல் பரவாயில்லைங்களா? சூப்பரா இருக்கு. அதுகளை விட இதுதான் மெயினா இருக்குது. சரிங்க. சரிங்க. நம்ம தான் நம்ம இந்த உலகத்துல எல்லாமே நம்மகிட்ட வச்சுக்கிட்டு வேற இடத்துல கையேந்திட்டு இருக்கோம். எல்லாமே நம்ம கிட்ட எல்லா ரிசல்ட்டுக்கான ஒரு இது நம்ம கிட்ட இருக்கு. நோய்கள் இல்லாம நல்லா பயிர் வந்து ஆரோக்கியமா வளர்ச்சி நல்லா இருக்குங்க. தகவலுக்கு ரொம்ப நன்றிண்ணா. அனைவரும் இவர்களை போல ஒரு இயற்கை விவசாயத்தை பண்ணுவோம். இயற்கை போற்றி பாதுகாப்போம். நன்றி. வணக்கம். பழகசங்கரேசம் முன்பு.